சரத் பிந்துவை எங்கே கூட்டிட்டு போறா? அடுத்து என்னவாகும்? சரத் பிந்துவை ஒரு மலை உச்சில யாரும் இல்லாத பகுதியின் மேல் கூட்டின்னு வருவா. அங்க இருக்க கோவிலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மலை உச்சிலிருந்து நடந்து வரும்போது ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் பாக்குறாங்க. சரத் இப்ப சொல்றா, பிந்து என்னன்னு தெரியல, என்னுடைய உடலாலும் மனசுல விளையாலும் நீங்க தான் நெஞ்சிருக்கீங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்குதுன்னு தோணுது. நான் உங்களை அதிகமா காதலிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய காதல் சம்மதமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. பிந்து அதே மாதிரி பதில் இல்லாம அமைதியான உணர்ச்சியுடன் மாற்றமில்லாத பழைய மாதிரியே அப்பாவியா இருக்கா. சரத் மறுபடியும் சொல்றா, பிந்து உன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த அநாத. கஷ்டப்பட்டு இந்த ஸ்தானத்தில் இருக்கேன். அதுக்குதான் அநாத ஆசிரமக்கு வரும்போது எனக்கு ஏதோ ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்குது. அதுலயும் உன்னை பார்த்த பிறகு அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத அன்பு உங்ககிட்ட கிடைக்குதுன்னு என்னுடைய மனசு சொல்லுது. தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றான் சரத். பிந்து மறுபடியும் அதே மௌனம். உனக்கு என்னுடைய காதலில நம்பிக்கை இல்லைன்னு தோணுது, இல்லைனா உன்னுடைய காதல் பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தோணுது அப்படின்னு சரத் மன உணர்ச்சியோட கேள்குறியாய் கேக்குறா. இத கேட்ட பிந்து சொல்றா, சேச்சே சரத் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நிஜத்தை சொல்லுன்னா உங்களை காதலிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்லை சரத், என்ன மறந்துருங்க அப்படின்னு துக்கமாகவே சொல்றா. இத கேட்ட சரத் எங்கே பிந்து என்னை விட்டு நிரந்தரமாக தூரம் விலகிடுவாளோ என்ற ஆதங்கத்துடன் மறுபடியும் சொல்றான், பிந்து அப்படி சொல்லாத, உன்னோட வாழ்க்கையில எந்த மாதிரியான சம்பவம் நடந்திருந்தாலும் எந்த மாதிரியான சூழல் வந்திருந்தாலும் இல்லைனா ஒருவேளை உனக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருந்தாலும் என்னுடைய காதலில எல் அளவு கூட வித்தியாசம் ஆவாது. என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அளவில்லாத காதலோட சரத் சொல்றான். இத கேட்ட பிந்துவுக்கு பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து நோயை பார்த்து விட்டுட்டு போன ராகேஷ், அதே எந்த நோய் இருந்தாலும் வாழ்வு தரேன்னு சொல்ற சரத், அது கூட பெத்தவங்க சமூகம் இவளை நடத்தின விதம் சூழ்நிலைகள், கூடுதலாக சரத்தோட வாயிலிருந்து தற்பெயலாக வந்த குணப்படுத்த முடியாத நோய் என்கிற சொல், எல்லாத்துக்கும் மேல முக்கியமா எதிரில் இருக்கும் அவர் பிடிச்சிருந்தாலும் அவர் மேல் காதல் இருந்தாலும் தனக்கு இருக்கிற நோயால் ஒத்துக்கொள்ள முடியாத நிலைமை, இதெல்லாம் ஒன்றாக நினைவுக்கு வந்து பிந்துவுக்கு தாங்க முடியாத துக்கம். அதனால் அங்கிருந்து ஆசிரமத்தின் பக்கம் ஓடி வருவாள். சரத்தோட கண்ணுறுத்தில் தனி வலியை வலிய சொல்ல முடியாத வேதனை. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஆசிரமத்துக்கு எப்போவும் பிந்துவுக்கு அடிக்கடி ஒரு போஸ்ட் வந்தினே இருந்தது. இன்னைக்கு வந்த போஸ்ட் வாங்கிறதுக்கு பிந்து அங்கே இல்லை, சரத்தோட இருக்கா. இந்த முறை
போஸ்டை மேனேஜர் நரசிம்மையா வாங்குவாங்க. நரசிம்மையாவுக்கு தோணும், அடிக்கடி பிந்துக்கு போஸ்ட் வருமே, என்னதான் இருக்கும், பார்க்கலாம்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதில் மாத்திரைகள். இதை பார்த்து நரசிம்மையாவுக்கு ஆச்சரியமாகும். ஆசிரமத்துக்கு எப்போவுமே வரும் டாக்டர் அப்போ அங்கேயே இருந்தாங்க. அவங்க கிட்ட அந்த மாத்திரையெல்லாம் நரசிம்மையா காமிக்கிறாங்க. டாக்டர் மாத்திரையை பார்த்து, நரசிம்மையா இந்த மாத்திரை யாரோடது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஆச்சரியத்துடனே கேட்குறாங்க. ஏன் டாக்டர், பிந்துவுக்கு வந்த மாத்திரை தான் இது, என்ன மாத்திரை இது அப்படின்னு கேட்டப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இது HIV பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாத்திரை. இதை கேட்ட அந்த ஆசிரமத்தின் மேனேஜர் நரசிம்மையா அதிர்ந்தது போனார். இதே நேரத்துக்கு சரியாக பிந்து அழுகையுடன் ஆசிரமத்துக்கு ஓடி வருவாள். நரசிம்மையா அவர்கள் படியின் மேலே நின்னு இருக்கும் பிந்துவை ஒரு நொடி பார்க்கிறார். அவளுக்கு கண்ணீர் வந்தாலும் அவருக்கு தெரியாமல் தொடச்சிக்கின்னு அது கூட அவரை கையில் இருக்கும் மாத்திரையை பார்த்து சின்னதா ஒரு ஆதங்கம் இருந்தாலும் அதை காமிச்சிக்காம சிரிக்க முயற்சிக்கிறா. பிந்துவை பார்த்து நரசிம்மையா கோவத்தோட அவளோட கண்ணத்தில் அறையிறாங்க. நரசிம்மையா அரைஞ்சதுக்கும் வெளியே எழுந்த இந்த அப்பாவி பிந்து மேலிருந்து சுருண்டு விழுறா. நரசிம்மையா சொல்றாரு, என்னம்மா பிந்து, மான மரியாதை இருக்கா உனக்கு? அனாத, தங்குறதுக்கு இடம் ரெண்டு வேளை சாப்பாடு தந்தா போதுன்னு சொன்னியே, அதுக்கு ஆசிரமத்தின் உள்ள அனுமதி தந்தா போய் சொல்லி இருக்கிறியா? வெக்கமா இல்லையா உனக்கு? இங்கே வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, ஜனா என்ன நம்பி இவங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? முதல்ல நீ இங்கிருந்து வெளியே கிளம்புமா, போ வெளியே அப்படின்னு நரசிம்மையா கடுமையாக சொல்கிறார். இதை கேட்ட பூ போல் இருக்கும் பிந்துவுக்கு துக்கம், ஏலி, ஆதங்கம், கூடுதலாக வாழ்க்கையில் வெறுப்பு எல்லாம் ஒன்றாக வந்துவிட்டது. அப்பதினா அடுத்து பிந்துவோட வாழ்க்கை என்ன ஆகும்? மறுபடியும் எங்கே போவாள்? இல்லை ஏதாவது செஞ்சுக்குவாளா?